அடுத்த நாள் காலையில் வெளியில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தேங்க, அவ்வளோ ஸ்னோங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன் ஃபின்லேண்ட். ஃபின்லேண்டில் எனக்கு பிடிச்ச ரெண்டு ஆக்டிவிட்டிங்க, ஒன்று வந்து ஐஸ் பிரேக்கர் ஷிப், அதுக்கப்புறம் ஃபின்லேண்ட் ட்ரெயின்ஸ். ஸோ இன்னைக்கு டே ஒன் ஃபின்லேண்டில் நான் வந்து ஐஸ் பிரேக்கர் ஷிப்காக போகிறேங்க. ஐஸ் பிரேக்கர் ஷிப்பில் போகணுன்ட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசை. நான் அதுக்கு ஆன்லைனில் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டேங்க. என்னோட டே 10 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் ஃபின்லேண்ட் சீரீஸ். ஹாஸ்டல்லேருந்து ஜஸ்ட் 10 minutes வாக் தாங்க பிக்கப் போயிட்டுக்கு. அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பஸ்ஸும் கரெக்டாக 10 o'clock வந்துருச்சுங்க. ஃபின்லேண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் நடுவில் இருக்கிற பால்டிக் சீல தாங்க ஐஸ் பிரேக்கர் ஷிப் ஆக்டிவிட்டி இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பார்த்தீங்கன்னா 2.5 hours ஜேர்னி. ஸோ நடுவில் ஒரு 10 minutes பிரேக். ஃபின்லேண்ட் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் கேட்டிங்கன்னா ஜான் அண்ட் ஃபெப் தாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்னோ ஓரளவு கம்மியாகிட்டே வரும், நீங்கள் எல்லா பிளேசஸுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிட்டியில் எப்போவுமே ஸ்னோ கிளீனிங் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெகுலராக நடக்குங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சுருவாங்க, லேட்டராக அதை ட்ரக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல போட்டுருவாங்க. ஃபின்லேண்டோட டிரைவிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ட்ரைவ். ஸோ உங்களுக்கு முன்னாடியே கண்டிப்பாக கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபின்லேண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்ட்ரிங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நோக்கியா மொபைல் ஒரிஜினேட் ஆனது ஃபின்லேண்டில் தாங்க. ஃபின்லேண்ட் ஒரு குளிர் கண்ட்ரிங்க, அதனால் அங்கே சோனாஸ் வந்து நிறையா இருக்கும். டூரிஸ்ட்டுமே நிறையா பேர் சோனாஸ்க்கு அட்ராக்ட் ஆகுவாங்க. ரெண்டு பேருக்கு ஒரு சோனான்ற விதத்தில் கண்ட்ரி ஃபுல்லாக மில்லியன் சோனாஸ் இருக்குங்க. ஃபின்லேண்டை லேண்ட் ஆஃப் 1000 lakes சொல்லுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா அங்கே லட்சக்கணக்கில் லேக்ஸ் இருக்குங்க. பர்சனலாக ஃபின்லேண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. வழியெல்லாம் ஸ்னோவுங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்த்தா கூட சுற்றி ஸ்னோவுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்கிறது உண்மையுமே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 hours ஜேர்னிக்கு அப்புறம் பஸ்ஸை வந்து டீசல் ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே தான் எங்களுக்கு ஒரு 10 minutes பிரேக் கிடைச்சது. இந்த டீசல் ஸ்டேஷனில் செல்ஃப் சர்வீஸ் தாங்க. நம்ம இந்த மிஷினில் டேரெக்டாக பே பண்ணிவிட்டு டீசல் ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்தியன் அமௌண்ட்டுக்கு 50,000 rupees வரைக்கும் ஒரு டீசல் ஃபில் பண்ணார். கரெக்டாக 10 minutes பிரேக் அப்போ பஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழி ஃபுல்லாக சீனிக் லொக்கேஷன்ஸ் தாங்க. அங்கங்கே இந்த மாதிரி ஸ்னோ கிளீனிங் ஹைவேலே நடந்துகிட்டே இருந்தது அப்பப்போ. ஆல்மோஸ்ட் ஸ்வீடன் பார்டர் ரீச் ஆகிட்டவங்க. ஃபின்லேண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய ரிவர் ஃப்ரோசனாக இருந்துச்சுங்க. வின்டர் ஃபுல்லாகவே இந்த ரிவர் இப்படி தான் ஃப்ரோசனாகவே இருக்கும். இதில் நிறைய வின்டர் ஆக்டிவிட்டிஸ் நடத்துவாங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன நோட் பண்ணேன்னா, என்ன தான் அங்கே அவ்வளோ ஸ்னோஃபால் இருந்தாலும் ரெகுலராக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் நடந்து தாங்க இருக்குது. அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. இன்னொரு 30 minutes ஐஸ் பிரேக்கரோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க. பஸ் வந்து ஹைவே விட்டுட்டு ஒரு லெஃப்டில் ஒரு உச்சில் ஒரு டைவெர்ட் பண்ணாருங்க. அவ்வளோ ஸ்னோங்க, ரோடே தெரியல. இந்த 30 minutes ட்ரைவ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. போலார் ஐஸ் பிரேக்கர் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு 2 times நடக்குங்க. மார்னிங் 10 o'clock, அதுக்கப்புறம் 2 o'clock. எனக்கிட்ட பெஸ்ட்டு ரிசர்வ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்க சைட் மூலயமா ரிசர்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஷட்டில் பஸ் எல்லாமே இருக்கும். ஸோ டிரைவிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லைங்களா. அதனால் அவங்க மூலயமா போகிறப்ப நம்மளுக்கு ஆக்டிவிட்டி நடக்கலைன்னா கூட நமக்கு ரீஃபண்டுக்கு வந்து கண்டிப்பாக 100% சான்சஸ் இருக்கு. ஃபின்லேண்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ஆன் வெதர் கண்டிஷன்ஸ் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் போயிட்டு நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க முடியல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ரீஷெடியூல் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட லொக்கேஷன் ரீச் ஆகிட்டவங்க. நீங்கள் முன்னாடி பார்க்குறது தான் பால்டிக் சி. இந்த பால்டிக் சி வின்டர் ஃபுல்லாக ஃப்ரோசனாக தாங்க இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் போலார் ஐஸ் பிரேக்கர் க்ரூஸ் ஆக்டிவிட்டி இன்றைக்கி நடக்க போகுது. அடுத்த 3 hours இந்த ஷிப்பில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஃப்ரோஸ் ஆகிருக்கிற அந்த ஐஸ் எல்லாம் உடைச்சிட்டு ஷிப் வந்து சீ நடுவில் வரைக்கும் போயிடுங்க. அப்புறம் அங்கே ஐஸ் வாட்டரில் நம்மளை ஸ்விம் பண்ண விடுவாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் ஜேர்னி 1 ஹவர். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தந்துடுவாங்க. பால்டிக் சி ஆல்மோஸ்ட் 6 to 8 months விண்டர்ல இப்படி ஃப்ரோசனாக தாங்க இருக்கும். பால்டிக் சி வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ரூட். அதாவது கூட்ஸ் கப்பல்லாம் இந்த ரூட் வழியாக தாங்க போகும் டுவர்ட்ஸ் நார்தர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ விண்டரில் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சது தான் இந்த போலார் ஐஸ் பிரேக்கர். இந்த ஐஸ் பிரேக்கர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மற்ற ஷிப்புக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸுங்க. இது என்ன பண்ணுன்னா, இதோட என்ஜின் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் இதோட மோஸ்ட்லி இதோட வெயிட் யூஸ் பண்ணி இந்த ஐஸ் எல்லாம் பிரேக் பண்ணுவாங்க. ஐஸ் பிரேக்கரோட என்ஜின்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின்ஸ் தான். ஏன்னா ஐஸ் எல்லாம் வேறு வேறு சைஸில் ஃப்ரோசனாக இருக்கும் இல்லைங்களா, டீப்பாக. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கான பவர் இந்த என்ஜின்ஸில் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்க, இப்போ ரிமோட்டாக இருக்கிற ஐலண்ட் அங்கெல்லாம் பவர் தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஷிப்ஸை வச்சு தான் இது வந்து ஒரு பவர் ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஃபுட் ஆப்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் எது இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வெஜ்ஜுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃபுட் வந்து டீசெண்டாக இருந்துச்சுங்க. ஷிப் ஸ்டாப் ஆன இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, கேப்டன் ரூம்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். எப்படி அந்த மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் ஆகுது, இந்த இன்ஜின்ஸ்லாம் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வெளியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகிற ரூட்டெல்லாம் இந்த மாதிரி தான், பின்னாடி தண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு பாயிண்டில் போய் நிற்கிறப்ப யுல் பி இந்த மிடில் ஆஃப் நோவேர். நீங்கள் சுற்றி பார்த்தா எல்லாமே ஐஸாக தாங்க இருக்கும். ஷிப் ஸ்டாப் ஆன கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கீழே இறங்குறதுக்காக இந்த டெம்பரரி பிரிட்ஜை செட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே கீழே இறங்கி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கும் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ நானும் கீழே போக ஸ்டார்ட் பண்ணேன். அஃபிஷியலாக நம்ம காலை எடுத்து வச்சிருவோம் பால்டிக் சீல. பால்டிக் சீல கால் எடுத்து வச்சாச்சு. செம்ம ஃபீல்கா, கீழே இருந்து பார்க்குறப்ப ஷிப் அவ்வளோ ஜெயஜாட்டிக்காக இருந்துச்சு. சுற்றி சீன்றத நம்பவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் ஸ்விம்மிங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தர். இந்த ட்ரெஸ் வந்து நல்லா ஏர் ஃபில்டு ட்ரெஸ்ஸுங்க. ஸோ தட் நீங்கள் அதில் ஸ்விம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை அப்படியே ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கும், நீங்கள் மூழ்க மாட்டீங்க. ஆனால் சில்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சில்னஸ் இருக்காது, பட் ஓரளவுக்கு கண்டிப்பாக சில்னஸ் இருக்கும். ஹலோ, நான் வந்த ஷிப்பு எனக்கு பின்னாடி நிற்கிது. அது வந்த வழியில் ஐஸ் எல்லாம் உடச்சி தண்ணி வந்திருக்கு, அதெல்லாம் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் முடிஞ்சளவுக்கு மேனேஜ் பண்ணி ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்களா, ஐஸ் எப்படி உடச்சிட்டு போயிருக்கு. ஸோ ஐஸ்க்கு அடியில் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தா ஃபுல் டார்க் தாங்க. ஏன்னா மேலேருந்து வர சைன் லைட்டை அப்படியே பிளாக் பண்ணிடுது இல்லையா.
என்னோட கோப்ரோ ஒரே டைம்ல தாங்க தண்ணியில பட்டுச்சு. தண்ணியில பட்டதுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன், ஆன்போர்ட்லயே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர்ஸும் இருப்பாங்க. ஸோ நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் போட்டோ எடுக்கணும்னா அவங்க எடுத்து தருவாங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஆல்மோஸ்ட் என்னோடய ட்ரிப் இதோட முடியுதுங்க. ஒரு ஒண்டர்ஃபுல் ஜேர்னி. அங்கேருந்து 2.5 hours ஜேர்னி பண்ணி மறுபடியும் சிட்டிக்கு வந்தாச்சு. சிட்டியில் அவ்வளோ ஸ்னோ இருந்துச்சுங்க. அந்த ஸ்னோவெல்லாம் நான் போகிறப்ப பார்த்தேன். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னோடய ஃபேவரட் ட்ரெயின் ஜேர்னியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சி யூ, பை பை, தீபக்.